ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஒண்டர்ஃபுல் 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 டே. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வேறு லெவலில் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தமிழை பார்த்தா எப்படி உள்ளே வந்திருப்பீங்க. ஓ, டிஎஸ்எல்ஆரோட கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ்லேருந்து கிடைக்கும் அப்படின்னு நான் போட்டிருந்தேன். ஸோ இப்போ பார்க்குற எல்லாம் நல்லா நினச்சிருப்பாங்க, ஒருவேளை இது ஃபேக்காக இருக்குமோ அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஃபேக்லாம் கிடையாதுங்க, இது உண்மை தான். ஸோ இந்த கேமராஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க, அதுவும் இல்லாமல் சேலும் பண்ணுறாங்க. ஸோ ரெண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட் வந்து 200 ருபீஸ்னு ஆரம்பிக்குது. அதுவும் இல்லாமல் ரெண்ட்டுக்கு நீங்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி தேவைப்படுது நான் எங்கே எடுக்கணும்னு சொல்லி நல்ல பேர் பல இடத்துல நம்ம யோசிச்சுட்டு இருந்திருப்போம். ஸோ அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இந்த வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ இந்த வீடியோ நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்போட ஓனர் ஹரி, அவர் தான் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த வீடியோ பாருங்கள். அப்படி பார்த்து தான் உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஆக்சுவலி கேமரோட பைஸ் கேமரா, அதாவது நீங்கள் ஒரு கேமரா எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கேமரா பற்றி எதில் இருக்குது, ஸோ அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ளஸ் இந்த கேமரா மார்க்கெட்டில் என்னென்ன கேமரா அவைலபிலிட்டி இருக்குது, ஸோ இந்த கேமரா இது பண்ணலாமா இந்த கேமரா இருக்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இந்த வீடியோ மூலமாக ஒரு கிளியர்னஸ் கிடைக்கும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுது. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வணக்கம் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நம்ம ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் ஸ்னாப். இங்கே நம்ம கேமரா ரெண்டல் சேல் அண்ட் சர்வீஸ் மூணுமே பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கேமரா சேல்ஸ். ஸோ நம்ம முன்னாடி நிறைய யூஸ்டு கேமராஸ் இருக்குங்க. இது எந்த ரேட்டுன்னு ஸ்டார்டிங் அதில் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நம்ம ஷாப் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தாங்க. ஹோப்ஸ் மெயின் ஜங்ஷன்லேருந்து டைட்டில் பார்க் போகிற வழியில் வந்தீங்க அப்படின்னா சுமித் ஹாஸ்பிட்டலுக்கு நெக்ஸ்ட் பில்டிங்க. அந்த எல்லோ கலர் பில்டிங்கில் செகண்ட் ஃப்ளோர் வந்தீங்க அப்படின்னா நம்ம ஷாப்புக்குள்ளே வந்துடலாங்க. ஸோ இங்கே நம்ம கேமரா ரெண்டல் சேல் அண்ட் சர்வீஸ் மூணுமே பண்ணிட்டு இருக்கோம். கேமரா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ட்ரீமாக தாங்க இருக்கும். பட் எல்லாத்தினாலையுமே கேமரா வாங்க முடியாதுங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ கேனான் 1500 எடுத்துட்டீங்க அப்படின்னா இது புதுசு வந்து உங்களுக்கு 40,000 வருதுங்க. நம்ம இது ஜஸ்ட் 26,000 கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு யூஸ்டு கேம் வாங்குறப்ப மணி ரொம்பவே சேவ் ஆகும். ஸோ இங்கே இருக்க கேம் என்ன ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பேசிக் மாடல்லேருந்து போயிடலாங்க. ஸோ ஃபஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா கேனான் 1100ங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பேசிக் கேமரா. ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த கேம் வாங்கி நீங்கள் கற்றுக்கிட்டா அப்புறம் நீங்கள் ஹையன் போய்க்கலாம். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 15,000 வருதுங்க. நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா கேனான் 1200ங்க. இது பாருங்க, பீஸ் ரொம்பவே நீட்டாக இருக்குது. இது ஒரு நார்மல் ஃபோட்டோஷூட்டுக்கு இந்த கேமரா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க. இதோட பிக்சல் பார்த்தீங்கன்னா 18 மெகா பிக்சல் வருது. ஸோ பீஸ் நீட்டாக இருக்குது. இதோட ரேட் வந்து உங்களுக்கு 18,000 வருதுங்க. ஃபுல் கிட்டோட நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000ங்க. இது ஒரு லேட்டஸ்ட் மாடல். பாருங்கள், பீஸ் ரொம்பவே நீட்டாக இருக்குது. ஜஸ்ட் 2 வீக்ஸ் ஓல்டுங்க இந்த பீஸு. ஷட்டர் கவுண்ட்டு உங்களுக்கு 1000க்கு கம்மியாக தான் ஓடி இருக்குது. இது பாக்ஸோட வந்துருது, நீட்டாக இருக்குது, எந்த டேமேஜும் இல்லை. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 19,000 வருதுங்க. ஸோ நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா 550டிங்க. இது உங்களுக்கு எஸ்டிஎம் லென்ஸ் 18-55mmஓட ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21,000 வருதுங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு டைம் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 500 ஃபோட்டோஸ் வரைக்கும் பேக்கப் நிற்கும். நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா கேனான் 700டிங்க. இது உங்களுக்கு 18-55mm எஸ்டிஎம் லென்ஸோட ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். டச் அண்ட் ஃபிளிப் ஸ்க்ரீன் ரெண்டுமே வந்துடும். நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கீங்க, வ்ளாக் பண்ணும் அப்படின்னா இந்த கேமரா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ பீஸ் ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. இதுதான் ஃபாஸ்ட் செல்லிங் மாடல். இது வேணும் அப்படின்னா சீக்கிரமே புக் பண்ணிக்கோங்க, பீஸ் ரொம்ப கம்மியாக தான் ஸ்டாக் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா கேனான் 1500டிங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் பீஸுங்க, பாக்ஸோட ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். பீஸ் ரொம்பவே நீட்டாக இருக்குது, லேட்டஸ்ட் மாடலுங்க. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே 18 மெகா பிக்சல் கேமரா. இது வந்து உங்களுக்கு 24, இது கொஞ்சம் நீட்டாகவும் இருக்குது. பிக்ஸ் பாக்ஸோடையும் வரும், பில்லும் கொடுத்துரும், 6 மந்த்ஸ் வாரண்டியும் இருக்குங்க. ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 24,000 வருதுங்க. ஸோ நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா கேனான் 200டிங்க. வீடியோலாம் உங்களுக்கு மெயின் அப்படின்னா இந்த கேம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு டச் அண்ட் ஃபிளிப் ரெண்டுமே வந்துடும். ஸோ இது லேட்டஸ்ட்டாக வந்துட்டு இருக்க மாடலுங்க, 24 மெகா பிக்சல் வரும். ஸோ நீட்டாகவும் இருக்கு, எந்த டேமேஜ் இல்லை. இது உங்களுக்கு பாக்ஸ் பீஸோட நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம், வித் ஃபுல் கிட் கொடுத்துருவோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 35,000 வருதுங்க. ஸோ நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா கேனான் 700டிங்க. இது உங்களுக்கு டச் அண்ட் ஃபிளிப் ரெண்டுமே வந்துடும். இதுக்கு உங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா ப்ரைம் லென்ஸ் கொடுத்துட்ருக்கோங்க, எஸ்டிஎம் மாடல். இது வந்து உங்களுக்கு பிளர்னஸ் ரொம்பவே சூப்பராக கிடைக்குங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 26,000 வருதுங்க. ஸோ பீஸ் நீட்டாக இருக்குது, எந்த டேமேஜுமே இல்லை, டச்சோடு வந்துடும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா கேனான் 60டிங்க. இது ஒரு செமி ப்ரொஃபஷனல் மாடல். நீங்கள் ஒரு ஃப்ரீலான்ஸ் ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாடல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஃப்ளிப் ஸ்க்ரீனோட வந்துடும். இது பாருங்கள், பீஸ் நீட்டாகவே இருக்குது. ஸோ இது ஒன் டைம் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 1000 ஃபோட்டோஸ் பேக்கப் நிற்கும். ஸோ உங்களுக்கு ஈவெண்ட்லாம் கம்ப்ளீட் பண்ண இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நிக்கான் கேமராஸ் பார்க்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா D3400ங்க. இதோட 24 மெகா பிக்சலோட இந்த கேம் வந்துடும், நீட்டாகவும் இருக்கு. ஸோ யூடியூப்கெல்லாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பீஸ் ரொம்ப நீட்டாக இருக்கு, பாக்ஸோட ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ரேட் பார்த்தீங்கன்னா 23000 தாங்க வந்து ஃபுல் கிட்டோட கிடைக்குங்க. நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நிக்கான் D5200. இது வந்து உங்களுக்கு ஃபிளிப் ஸ்க்ரீன் ப்ளஸ் டச்சோட வருது. ஸோ வீடியோ பர்பஸ்க்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூடியூப் பிளாக்லாம் இது பெஸ்ட்டு கேமுங்க. ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 28000 வருங்க. பீஸ் ரொம்பவே நீட்டுங்க, பர்ஃபெக்டாக இருக்குது, எந்த டேமேஜில் சைட் ஸ்க்ராச் கூட கிடையாது. ஆல்மோஸ்ட் இங்கே இருக்க எல்லா கேமராவோட ரேட்டுமே நான் சொல்லிட்டேங்க. ஸோ இது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லென்ஸ் வேணும் அப்படின்னு நிறைய பேர் விருப்பப்படுவீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் லென்ஸ் 55-250mm டெலி லென்ஸுங்க. இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் 6500 எக்ஸ்ட்ரா பே பண்ணால் அந்த கேம் கூட சேர்த்து எடுத்துக்கலாங்க. இது வந்து உங்களுக்கு போர்ட்ரேட் ஷாட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இப்போ உங்ககிட்ட கேமரா பாடி இருக்கு, எனக்கு லென்ஸ் மட்டும் போதும் அப்படின்னா அதுக்கான ரேட் மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெனான் 18-55mm லென்ஸு, இது ஒரு ஷார்ட் லென்ஸுங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 3500 ருபீஸ்க்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெனான் 55-250 டெலி லென்ஸுங்க. இது வந்து உங்களுக்கு புதுசு 14000 வருது, நம்ம ஜஸ்ட்டு 7500 ருபீஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறோம். நீட்டாகவும் இருக்குது, போர்ட்ரேட் ஷாட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா கெனான் 55-250 டெலி லென்ஸு, இது வந்து எஸ்டிஎம்ங்க. இது இப்போ புதுசாக வந்துட்டுருக்க மாடல், இதோட ரேட் வந்து புதுசு 18000 வருது, நம்ம ஜஸ்ட்டு 9000 ஹாஃப் ரேட்டில் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். பீஸ் ரொம்பவே நீட்டாக இருக்குது, உள்ளே எந்த ஃபங்கஸும் இல்லை, எந்த ஸ்க்ராச்சஸுமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா கெனான் 18-135 வைட் ஆங்கிள் லென்ஸுங்க. இப்போ ஈவெண்ட்டு, குரூப் ஃபோட்டோ இதுக்கெல்லாம் இந்த லென்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது ஒரு செமி ப்ரொஃபஷனல் லென்ஸுன்னு கூட நம்ம சொல்லலாம். இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8500 ருபீஸில் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெனான் 50mm ப்ரைம் லென்ஸுங்க. இது எஸ்டிஎம்ங்க. ஸோ இது பாக்ஸ் பீஸோட நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7000 ருபீஸ் வரும். பிளர்னஸ் ரொம்பவே சூப்பராக கிடைக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா கெனான் 50mm ப்ரைம் லென்ஸு, பட் இது வந்து ஆர்டினரி நார்மல் குவாலிட்டி எஸ்டிஎம் கிடையாதுங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 ருபீஸ் வரும். நீட்டாகவும் இருக்குது, எந்த டேமேஜும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நிக்கானுங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு லாங் லென்ஸு. ஸோ போர்ட்ரேட் ஷாட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறது ஈஸியாக கேப்சர் பண்ண முடியும். 70-300mm லென்ஸு, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு 7000 ருபீஸில் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பீசஸ் இருக்குங்க. இதுக்கு நம்ம ஒரிஜினல் பில்லோட ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பீசஸ்லாம் ரொம்பவே கம்மியாக யூஸ் பண்ண பீஸுங்க. இதை எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டுங்க. கெனான் கம்பெனி வாரண்டியும் கிடைக்கும். டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா நிறைய கெனான் மாடல்ஸ் தாங்க இருக்கும், அது போக ரெண்டு நிக்கான் வச்சிருக்கேன், இது போக நம்மக்கிட்ட சோனியும் வருங்க. எல்லாமே ஸ்டாக் 2-3 டேஸ் போயிட்டு வந்துட்டே தான் இருக்கும். உங்களுக்கு என்ன கேம், என்ன கம்பெனி வேணும் அப்படின்னாலும் நம்ம 2 டேஸ்க்குள்ளே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கலாம். எந்த டீட்டெயில்ஸ் வேணாலும் நீங்கள் டேரெக்டாக கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாங்க. ஸோ ஒரு கேமரா வாங்குறீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபுல் கிட்டாக தான் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதாவது உங்களுக்கு பேக் வந்துடும், ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராப்பு, அண்ட் உங்களுக்கு சார்ஜர், பேட்ரி, ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து அடாப்டர், எல்லாமே நீட்டாக சேஃபாக பேக் பண்ணி பெஸ்ட்டு குவாலிட்டியில் நம்ம கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ வேணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி டேரெக்டாக புக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மக்கிட்ட மெயினாக கேட்குற டவுட் பார்த்தீங்கன்னா இஎம்ஐயில் கேம் தரீங்களா? இல்லைங்க, நம்ம இஎம்ஐ பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி கிரெடிட் கார்டு ஃபெசிலிட்டியும் கிடையாதுங்க. இது போக கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க. நீங்கள் பே பண்ணால் தான் நம்ம கொரியர் ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ணுவோங்க. கேமரா எக்ஸ்சேஞ்சுக்குமே எடுத்துகிட்டு தாங்க இருக்கோம். நீங்கள் அமௌண்ட்டாக வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை அதை கொடுத்துட்டு வேறு ஏதாச்சும் கேம் பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட கேமரா அக்சசரிஸுமே கிடைக்குங்க. அதாவது லென்ஸ் கேப்பு, ஃபூடு, ப்ளஸ் வந்து உங்களுக்கு கியூவி ஃபில்டர், எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் 99 ருபீஸில் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் டேரெக்டாக கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எப்போவுமே இன்ஸ்டாகிராமில் தானே ஆக்டிவாக இருப்போம். ஸோ இன்ஸ்டாகிராமோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் உங்களுக்கு ஆஃபர்ஸ் டெய்லியுமே போஸ்ட் பண்ணுவோம், ப்ளஸ் டெய்லி ஸ்டாக்ஸ் அப்டேட் இருக்கும். ஸோ உங்களுக்கு அப்போ எது வேணுமோ ஆஃபரில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணி புக் பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக நம்ம ஷாப் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. இல்லை நான் வெளியூரில் இருக்கேன், நான் டேரெக்டாக வர முடியாது அப்படின்னா நம்ம கொரியர் சர்வீஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கோம். அதாவது உங்களுக்கு இப்போ என்ன கேம் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதை லைவ் வீடியோ சென்ட் பண்ணிடுவோம். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறம் நம்ம சேஃபாக பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். உங்களுக்கு ரீச் ஆகும்போது ஏதாச்சும் டேமேஜ் இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட் அப்படியே ரிட்டர்ன் எடுத்து நம்ம உங்களுக்கு வேறு பீஸ் மாற்றி கொடுத்துருவோம். நீங்கள் எதுக்குமே வரி பண்ணிக்க வேண்டியது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ அப்படி தான். ஸோ இந்த வீடியோ பற்றி கமெண்ட்ஸில் கமெண்ட் தெரியப்படுத்துங்க, கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கேமரா பற்றி ஏதாவது தெரியணும், அவங்க காண்டாக்ட் பண்ணோம், கடை அட்ரஸ், ஸோ எல்லாமே நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். காண்டாக்ட் அட்ரஸாக இருக்கலாம், நம்பராக இருக்கலாம், இன்ஸ்டாகிராம் லிங்க் வரைக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன் திஸ் வீடியோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஸோ இந்த மாதிரி நம்ம நியூ இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்கலாம். அண்ட் தென் டடா, பை, சி யூ, பை.